நேற்றைய தினம் பல்லடத்தில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துகிட்டு பல பொதுமக்களிடையே பேசியிருந்தார். பிறகு பிரபல புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி வழிபாடும் செய்திருந்தார். அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியில் பிரபல புகழ்பெற்ற மதுரை ஆதினத்தை அவர்களை பார்த்ததுமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாகனத்தை நிறுத்திட்டு அவர்கிட்ட கொஞ்ச நேரமும் பேசியிருக்காரு. பிறகு அவர் கொடுத்த மரியாதைகளையுமே ஏற்றுக்கொண்டிருக்காரு. இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டு வருது. பிறகு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி வழிபாடு செய்த பிறகு இந்த ஒரு கோவில் ரொம்பவே அழகா இருப்பதாகவும் அங்க கோவில் நிர்வாகத்திடமும் சொல்லியிருக்காரு. பிறகு அங்க இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகிகளிடம் இந்த கோவில் குறித்து பல விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. பிறகு அவங்க கொடுத்த அன்புலையுமே பெற்றுக்கொண்டு அங்கிருந்தும் கிளம்பியிருக்காரு. அப்படிதான் நேற்று பொதுமக்களை சந்திக்கும் பொழுது அப்படி பொதுமக்கள் எல்லாருமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேல பூக்களையுமே வீசியிருக்காங்க. அப்படி பூக்களை வீசும் பொழுது யாரோ மர்ம நபர் ஒருவர் அவர் மீது செல்போனையுமே வீசியிருக்காரு. இதை பார்த்ததுமே அங்க சுற்றி இருந்த பாதுகாவலர்கள் எல்லாருமே பதறி போயிருக்காங்க. பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த செல்போன் யாருடையது அப்படின்னு கேட்டு கொடுங்க அப்படின்னு அவர் அங்கிருந்த பாதுகாவலர்களிடம் சொன்ன ஒரு வீடியோ காட்சிகளும் சோசியல் மீடியாக்கள்ல வைரலா ஷேர் செய்யப்பட்டும் வருது. பூக்களை வீசும் பொழுது இப்படி செல்போனும் அவர் மீது வீசியது பெரும் பரபரப்பும் அந்த ஒரு இடத்துல ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.